பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். எதிர்வரும் மார்ச் மாதம் 18-19 சனி ஞாயிறு இரு தினங்கள் சென்னையில் பகவத்தையா அவர்களின் நேரடி தலைமையில் இருநாள் ஞான முகாம் வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இந்த ஞான முகாமை ஏற்பாடு செய்ததே திரு பகவத்தையா அவர்கள்தான். எதற்காக இந்த ஞான முகாம் சென்னையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரதான கேம்ப் வந்து சேலத்தில் தான் தளர்வாக வைக்கிறோம். இருந்தாலும் பல பெண்மணிகள், வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, கவர்மெண்ட் அஃபீஷியல் இருக்கிறவங்க, பணிச்சுமையினால் லீவ் எடுக்க வாய்ப்பு இல்லாதவர்கள், இப்படி நிறைய பேர் சென்னையில் இருக்கிறாங்க. எல்லாமே நம்ம கருத்தில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களாக இருக்காங்க. அவங்க எல்லோருடைய வேண்டுகோளும் என்னென்னா, எங்களுக்கு லீவு கிடைக்கிறதில்ல, எங்களால் வீடுகளில் விட்டு வர முடியறதில்ல, இப்படி நிறைய சிரமங்கள் இருக்குது, அதனால் எங்களுக்காக ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுங்கன்னு ஐயாட்ட பலர் வேண்டி கேட்டுக்கிறாங்க. அதுக்கு செவிம் எடுத்து தான் ஐயா அந்த ப்ரோக்ராமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாரு. என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஜீவமணிக்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அதனால தான் நாம் இந்த வகுப்பையே தொடங்குகிறோம். ஓகேங்களா? நான் என்ன உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்னா, நாம் வந்து ஆதாயம், எந்த பண ஆதாய நோக்கத்தோடு எந்த வேலையுமே செய்கிறதில்லை. மனித குலத்திற்கு இந்த ஞான புரிதல் கொண்டு போய் சேரணுங்கிற ஒரே ஒன்றை மட்டும் இலக்காக வச்சு தான் செயல்படுறோம். நம்முடைய நோக்கம் தேனிசாமியின் இலக்கான 5 கோடி மக்களை ஞான பெறுவதற்கான வேலைகளை செய்வது, அதுதான் பகவத் மிஷன் தன்னுடைய லட்சியமாக கொண்டு செயல்படுகிறது. அதனால் என்ன உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, வயதானவர்கள், வர முடியாதவர்கள்லாம் இந்த வகுப்பில் கலந்துக்குவீங்க. லீவ் எடுக்க முடியாதவங்க, இந்த மாதிரி ஏன்னா சில டைட்டான சூழ்நிலையில் இருப்பாங்க, அவங்களால வெளியே வர முடியாது. அவங்களுக்கு சென்னையிலே வைக்கும்போது காத்தால் வந்துட்டு 9:30 வரோம், மதியம் அங்கேயே சாப்பாடு கொடுத்துட்றோம், சாயந்தரம் 7:30 முடிஞ்சிருது. அவங்க வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை காத்தால் அதேமாரி வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை 7:30 நம்ம வகுப்பை முடிச்சுக்கிறோம். 2 நாளில் இந்த கருத்தை நம்ம சொல்லும்போது அவங்க தங்களுடைய இருக்கிற சூழ்நிலை வாழ்க்கையை இன்னும் எளிமையாக லகுவாக வாழ்கிறதுக்கு இந்த புரிதல் மிக மிக அடிப்படையாக ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதனால் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திங்கன்னு சொல்கிறோம். இதுக்கு மேலே சென்னையில் இருக்கிற சீனியர் மெம்பர்ஸ், ஃபவுண்டர்கள், புரவலர்கள் எல்லாரும் இந்த வாய்ப்பை, உங்களுக்கு தெரிஞ்ச குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்கும் இந்த தகவலை சொல்லுங்கள். இந்த மண்டபத்தில் 250 பேர் வரும் வகுப்பு எடுத்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னையில் நாம் ஒரு 250 பேரை ஒன்று கூட்டி ஒரு மாபெரும் ஞான முகாமை நடத்துவோம். அதனால் தனிமரம் தோப்பாகாது, அனைவரும் ஒன்று கூடுவோம், மிக சிறப்பாக செய்வோம்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இதில் ஆல்ரெடி ஃபவுண்டர்களாக இருப்பவர்கள், புரவலர்களாக இருப்பவர்கள், சீனியர் மெம்பர்ஸாக இருப்பவர்கள் அனைவரும், உங்களுக்கே பகவத் மிஷனுடைய எல்லா விவரங்களும் தெரியும். அதனால் நீங்கள் உணவிற்கு மட்டும் நன்கொடையாக அளித்து ₹1000 மட்டும் கொடுத்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ளலாம். ஏனையவர்களை 3000 கொடுத்து சேர்த்து இந்த வகுப்பில் ஞான தெளிவடைய உதவி செய்யும்படி உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தங்குவதற்கான வாய்ப்பு மண்டபத்தில் 12 நபர்களுக்கு மட்டும் இருக்கிறது. அது வந்து சனிக்கிழமை நைட் தங்கிக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 7:30 வரை இருந்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு நபருக்கு 1000 ரூபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு யார் வாய்ப்பு இருக்குதோ அவங்க தங்கிக்கலாம். அதை தவிர ஏனையர்கள் வெளியே தான் ரூம் எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து ஸ்டே கிளாஸ் கிடையாது. ஸ்டே கிளாஸ் போகிற சேலம் பகவத் பவனில் மட்டும்தான் நடைபெறுகிறது. அதனால் சென்னையில் எல்லாம் வந்துட்டு போகிற மாதிரியான வாய்ப்புகளும் உருவாக்கியிருக்கிறோம். மீதி எதுக்கும் மேலே யாராவது தங்குறீங்கன்னு எங்களுக்கு அறிவிப்பு வந்தால் அதுக்கான ஏற்பாடுகளுக்கான ஆயத்த பணிகளை நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். அதனால் நாம் எல்லோரும் ஒன்று கூடி இந்த சென்னையில் நடைபெறும் மகா ஞான முகாமை வெகு சிறப்பாக நடைபெற செய்வோம். அனைவரும் தங்களுடைய வாட்ஸ்அப்பில் நாம் கொடுக்குற அந்த ஸ்டேட்டஸை வைங்க, எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க, இந்த ஞானத்தை உலகம் முழுவதும் கொண்டடைய செய்யுங்க. நன்றி, வணக்கம்.